ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் வினோ லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எல்லாருடைய ஃபேவரெட்டான ரெசிபி தாங்க பன்னீர் கிரேவி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரிச்சாக பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் என்னோடய எல்லா வீடியோஸையும் தவறாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து மூணு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி எண்ணெயோட சேர்த்து நல்ல லைட் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கி விடுங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் மூணு தக்காளியை கட் பண்ணி அஞ்சு முழு முந்திரியை அதோட சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி தக்காளி பேஸ்ட்டை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தேவையான மசாலாவை இப்போ இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கிரேவி திக்னஸ் எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது இரநூறு கிராம் அளவு பன்னீரை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பன்னீரை இதை வந்து நீங்கள் வறுத்து தான் சேர்க்கணும்னு கிடையாது அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க கூடவே வந்து கொத்தமல்லி இலைகளை நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போது இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கறது எதுன்னா கஸ்தூரி மேத்தி தாங்க அதை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் ஹாஃப் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இது தாங்க எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் கிரேவி எவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்குது சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கிரேவி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரி ஃப்ரைட் ரைஸோட நான் கூட இந்த ரெசிபி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்